அன்பு நண்பர்களே, ஃபேஸ் பேக் முக அழகு கலவை. இப்பொழுது ஆரஞ்சு ஃபேஸ் பேக் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் பிரீத்தியா, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். இயற்கை மூலிகை பொருட்கள் கொண்டு ஃபேஸ் பேக் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப வாங்க, நம்ம எப்படி ஃபேஸ் பேக் செய்யறதுன்னு பாக்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பொருள் ஆரஞ்சு ஃபேஸ் பேக். அதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அளவுகளை வாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆரஞ்சு ஃபேஸ் பேக் இதற்கு தேவையான பொருட்கள்: காய வைத்து அரைத்த பாசிப்பயிறு பொடி 100 கிராம், காய வைத்து அரைத்த ஆரஞ்சு தோல் பொடி 100 கிராம், முல்தானி மட்டி 100 கிராம். ஆரஞ்சு பழத்தோலை வெயிலில் 4 நாள் காய வைக்க வேண்டும். காய வைத்து மிக்சியில் மையை அரைத்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் ஆரஞ்சு ஃபேஸ் பேக்கை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அரைத்த பாசிப்பருப்பு பொடி எடுத்துக்கலாம். அடுத்தது அரைத்த ஆரஞ்சு பழ தோல் பொடி எடுத்துக்கலாம். அடுத்தது அரைத்த முல்தானி பொடி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஆரஞ்சு ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆரஞ்சு ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு ஃபேஸ் பேக்கை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாலை நேரத்தில் 1 to 1.5 ஸ்பூன் ஆரஞ்சு ஃபேஸ் பேக்கை எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர் அல்லது ரோஸ் வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 30 நிமிடம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரஞ்சு ஃபேஸ் பேக் பயன்களை பார்க்கலாம் வாங்க. இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நல்லா வந்து உங்கள் முகத்துக்கு வந்து ப்ளீச்சிங் மாதிரி ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி உங்கள் முகத்தை பளபளக்க வைக்கும், முகப்பருக்களை நீக்கும். அப்புறம் டேன் ரிமூவர், இப்போ வெளியே வெயிலில் நல்லா அலைஞ்சிட்டு வந்து முகம் கை கால் எல்லாம் வந்து கருத்து போயிருக்கும், நீங்கள் அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் இது வந்து எக்ஸஸ் எல்லாம் மூஞ்சிலேருந்து வழியிற எண்ணெயை வந்து போக்கும். கண்டினியூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இது சிட்ரஸ் ஃபுட். பாலோட சேர்றப்ப திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை சேர்த்து அப்ளை பண்ணுறப்ப மூஞ்சில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, அதனால் பாலில் சேர்த்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த வாய்ப்பை அளித்த ஈலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.